வணக்கம் அன்பர்களே, இது வேதாத்திரிய சானல். உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என்று உங்களை வாழ்த்தி மகிழ்கிறோம். இன்று ஒரு கேள்விக்கான பதிலை காண்போமா? இறைவன் எங்கிருக்கிறான்? இறைவன் என்றால் ஆண்பால் என்று நினைக்க வேண்டாம். ஒருவேளை உங்களுக்கு அப்படி யோகம் தோன்றினால் இறை என்று சொல்லிக் கொள்ளலாம். அத்தகைய இறை எங்கிருக்கிறது அல்லது இறைவன் எங்கிருக்கிறான் என்று பார்ப்போமா? முதலில் ஒரு நாளின் ஆரம்பத்தில் இருந்து ஆரம்பிப்போம். அதிகாலையில் எழுகிறீர்கள். ஆகா, அற்புதமாக இன்று ஒரு நாள் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள், எத்தனை பேருக்கு இன்றைய காலை முடிவாக இருந்திருக்கும்? ஆனால் உங்களுக்கு ஒரு நாள் கிடைத்திருக்கிறது. இதற்கு நீங்கள் அந்த இறைவனுக்கு நன்றி கூறுகிறீர்களா? மகிழ்ச்சியாவது அடைகிறீர்களா? இல்லை, சரி பரவாயில்லை என்றே வைத்துக் கொள்வோம். நேற்று இரவு என்ன என்னவோ பல ஆகாரங்கள் சாப்பிட்டீர்களே, அதையெல்லாம் இந்த உடலுக்குள்ளாக செரிக்க வைத்து சத்துக்களாக மாற்றி வைத்திருக்கிறதே, அது யாருடைய செயல்? வகை வகையாய் சாப்பிட்டதை தவிர உங்களை செயல் வேறிதுமில்லையே, இயற்கையாக செரிமானம் ஆகிவிட்டது என்பீர்கள். ஆம், அந்த இயற்கை என்னும் மகா சக்தியைத்தான் இறை என்று இங்கே குறிப்பிடுகிறோம். உடல் நிலை மோசமாகிவிட்டது, சரியான தூக்கமில்லை, நிம்மதியாக வாழ்க்கை இல்லை என்றால் உடனே இறைவனை வசை பாட தயாராகிறோம். நேற்று வரை நன்றாக இருந்தீர்களே, அப்போது நன்றி சொன்னீர்களா? சரி, இப்போதைய நிலைமைக்கு யார் காரணம்? கொஞ்சம் யோசிப்போமா? அதிக உழைப்பு, உழைப்பில்லா வாழ்க்கை, விடிய விடிய பொழுதுபோக்குகள், கண்கள் எரிய திரைப்பட காட்சி, தூக்கமில்லாமல் பயணம், நேரம் தவறிய உணவு, உடலுக்கு ஒத்துழைக்காத புதுவகை உணவு, குடி, புகை, பொடி, போதைப் பொருட்கள், இப்படியாக பல்வேறு காரணங்களால் உங்களை நீங்களே கெடுத்துக் கொண்டீர்களே. இதையெல்லாம் சரி செய்ய உங்களைத் தவிர யாரால் முடியும்? ஒருவேளை ஆரம்பிக்கும் முன்பு இறைவனிடம் கேட்டுவிட்டு இறைவனின் பதில் பெற்று செய்திருக்கலாமே என்று எண்ணுகிறீர்களா? அது கூட நல்லதுதான். இன்னொரு விஷயத்தை பார்ப்போம். இப்போதெல்லாம் உங்கள் தலைவர்களால் கடவுள் இல்லை என்று உங்களுக்கு சொல்லப்பட்டுவிட்டது. மந்திரங்கள் அர்த்தமற்று போய்விட்டது. கோவில் சென்று வணங்குவது என்பதும் மூடத்தனம் என்றாகிவிட்டது. அது அப்படியே இருக்கட்டும். ஆனால் ஏற்கனவே நம்பிக்கையோடு இருப்பவர்களை அவர்கள் வழியிலேயே செல்ல விட்டு விடலாமே. ஆனால் உணமை என்ன தெரியுமா? இறையை வணங்குவதில் இருந்துதான் கடந்து உள் செல்லும் யோகம் பிறக்கிறது. இறை மறுப்பாளர்களிடம், உங்கள் பிறப்பும் வாழ்வும் இறப்பும் எப்படி நடக்கிறது? இப்படி கேட்டால் அது இயற்கை என்று சொல்லுவார்கள். ஆம், அந்த இயற்கை என்னும் மகா சக்தியைத்தான் இறை என்று இங்கே குறிப்பிடுகிறோம். உங்களை விட பெரியவரை நீங்கள் எப்படி மதிப்பீர்களோ, எப்படி அழைப்பீர்களோ, அப்படித்தான் நம் மக்கள் இந்த இயற்கையை இறைவா என்று அழைக்கின்றனர். இதில் என்ன குறை இருக்க முடியும்? அந்த இறையான இயற்கைக்கு தங்களுக்குள்ளாக தாங்களே உருவங்கள் புகுத்திக் கொண்டனர். ஆனால் பிற்காலத்தில் இறை வணிகமாக்கப்பட்ட பிறகு வந்த குழப்பங்கள்தான் இப்போது நாம் காணும் காட்சிகள். இறை கோவில்களிலும் உயர்ந்த கோபுரங்களிலும் மாட மாளிகைகளிலும் மலை உச்சியிலும் மட்டுமே இருப்பதாக எண்ண வேண்டாம். இதெல்லாம் உங்களின் இறைதேடலுக்கு முதல் படி. இத்தகைய இறைதேடலுக்கு பிறகு நீங்கள் உங்களுக்குள்ளே தேட முயற்சிக்க வேண்டும். தூணிலும் துரும்பிலும் மண்ணிலும் விண்ணிலும் எங்கிலும் இறை இருக்குமேயானால் உங்களுக்குள்ளே இருக்கும் அல்லவா? அதை நீங்கள் மறுக்க முடியுமா? அல்லது வழக்கம் போல நீங்கள் வேறு என்று தனித்து நிற்பீர்களா என்ன? கொஞ்சம் உங்களுக்குள் கடந்து உள்ளே செல்லுங்கள். கடவுள் அங்கே நிறைந்திருப்பதை உணர்வீர்கள். இப்போது என்ன செய்வது? நீங்கள் யார் அல்லது கடவுள் யார்?
என்று கேட்டு பதில் காணுங்கள். இல்லையென்றால் நீங்கள் யார் அல்லது இந்த இயற்கை யார் என்று கேட்டு பதில் காணுங்கள். கடவுள் கடந்து உள்ளே செல்கையில் தென்படும். உங்கள் தேடலில் வெற்றி பெற இறையோடு இணைந்து நின்று வாழ்த்தி மகிழ்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.